இவர் தாங்க மதி. மரம் விழுந்துருமோ அப்படின்னு நினச்சி இவர் மரத்தை தாங்கி பிடிக்கல. அதே சமயம் இவருக்கு தலைவலியும் இல்லை. மற்றவங்களுக்கு தான் இவரால் தலைவலி. இவரால் மற்றவங்களுக்கு என்ன தலைவலி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையேங்க அப்படின்னு சொல்லலாம். ஏங்க, நான் கூட முதல்ல இப்படி தாங்க நினச்சேன். கூட இருந்து பார்த்தா தான் தெரியுது. நான் சொன்னா நல்லா இருக்காது, நீங்களே பாருங்க. இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றாப்பா. சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரீங்க? நான் வேற பக்கம் போறேங்க, அந்த பக்கம் வரல. அதுக்கு இது பதில் இல்ல. சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரீங்களா இல்லையா? அதான் சொன்னேங்க, நான் வேற பக்கம் போறேன். நான் கேக்குற கேள்விக்கு இது பதிலே இல்லையே. நான் என்ன கேள்வி கேக்குறேன், வரும் இல்ல வரல? சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் வருமா வராதா? அதான் சொன்னேங்க, நான் வேற பக்கம் போறேன். அண்ணே, நான் கேக்குற கேள்விக்கு இது பதிலே இல்லையே. இல்லைங்க, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நான் கேட்கறது என்னன்னா, தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை இருக்குல்ல. யோ, நீ எனக்கு சொல்லி தெரியா? தெரியும்ல. அந்த எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரீங்களா இல்லையா? யோ, நல்லா கேட்டுக்கய்யா, நான் வேற பக்கம் போறேயா. அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க. நான் கேட்ட கேள்வி என்ன, சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரீங்களா இல்லையா? என்ன என்ன கேக்குற நீ? என்ன வேணும் உனக்கு? நான் தான் வேற பக்கம் போறேன்னு சொல்றேன். அப்பலாம் பேசாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகக்கூடாது. காலையிலே நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? உங்கள் ஆட்டோவை கேட்டேன், சென்னையில் இருக்கிற எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரீங்களா இல்லையா, அவ்வளோதான். திரும்பி திரும்பி அதே எங்க சொல்லுங்கிறீங்க, நான் வேற பக்கம் போகிறேங்க. அண்ணே, அதுக்கு இது பதிலே கிடையாது. நான் கேட்ட கேள்வி என்ன, சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருமா வராதான்னு நான் கேட்டேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், வரும்னு சொல்லியிருக்கணும் இல்லை வராதுன்னு சொல்லியிருக்கணும், புரியுதுங்களா? ஆனா நீங்க வந்து ரெண்டுமே சொல்ல மாட்டீங்க. நான் கேட்ட கேள்வி என்ன, வருமா வராதா? யோ, வரலையா? போயா. ஆ, இதுதான் பதில். சாவுகராகி காலங்கத்துல வந்து உயிர் எடுக்கிறான். ஒரு வார்த்தைக்கு 9 வார்த்தை பேசுறாங்க, ஒரு கேள்விக்கு 10 பதில் சொல்றாங்க. நான் என்ன தப்பாவா கேட்டேன்? நான் என்னங்க கேட்டேன், சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருமா வராதா, அவ்வளோதானங்க கேட்டேன். நான் கேட்டதுக்கு வரும்னு சொல்லணும் இல்லைனா வராதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் இந்த பக்கம் போகிறேன், அந்த பக்கம் போகிறேன், நீ எந்த பக்கம் வேணா போய, ஆனால் நீ என் பக்கம் வரியான்றதான் எனக்கு எனக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. அதனால தான் நான் எப்போ வெளியே வந்தாலும் கழுத்தில் கவரிங்க போட்டுப்பேன், ஒரிஜினலை பாக்கெட்டில் வச்சுப்பேன். நீங்கள் நம்பலல்ல, இதுதான் ஒரிஜினல். டே டே டே, ஒரிஜினல் செயினடா டே, குடுத்துட்டு போங்களா டே, டே நில்லுங்கடா டே. ஒரு வார்த்தைக்கு 9 வார்த்தை பேசுறது, ஒரு கேள்விக்கு 10 பதில் சொல்றது. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான்.